ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் கடையில் ஃபஸ்ட்டு T20 இன்டர்நேஷனல் மேட்ச் நடக்க போகுது. அதோட ஃபேண்டஸி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஆப்கானிஸ்தான் ஸ்ரீலங்கா டூர் போய் டெஸ்ட்டில் தோத்தாங்க, ஒன் டே சீரீஸை முழுமையாக இழந்தாங்க. T20 சீரீஸில் என்ன பண்ண போகிறாங்க? February 17, 7 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. MSDCRICKET 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீம் ஃபேண்டஸி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். MyMaster 11 50,000 கிவ் அவே இன்னைக்கிட்டே நடக்க போகிற ஐஎல் T20 ஃபைனலுக்கு கொடுக்குறாங்க, பயன்படுத்திக்கோங்க. அது இல்லாமல் இந்தியன் கபடி லீக்குக்கு நாளைக்கு நடக்க போகிறதுல 50,000 கொடுக்குறாங்க. இது மாதிரி தொடர்ந்து கிவ் அவேஸ் கொடுக்குற ஒரு ஆப்பாக MyMaster 11 இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய லீடர் போர்டு கான்டெஸ்ட்டும் இருக்குது, பயன்படுத்திங்க. MyMaster 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டாப் கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. ஸ்ரீலங்கா பாசிபிளாக அந்த 11 போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாலும் இங்கே டசன் சனக்கா ரீசன்ட் டேஸில் அந்தளவுக்கு கிரேட்டாக நேஷனல் டீமுக்கோ இல்லை டொமஸ்டிக்லேயோ விளையாடலைனால வெளியில் வைப்பாங்கன்னு தோணுது, பார்த்துக்கணும் ஆன் டைமில். இன்னொரு பக்கம் தனஞ்சிரி செல்வாவுக்கான வாய்ப்பு கிடைக்குமா? டீசன்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம், அந்தளவுக்கு ரீசன்ட் டேஸில் கன்சிடர் பண்ணுறதில்ல. இன்னொரு ஃபெர்னாண்டோ டொமஸ்டிக்கில் சூப்பராக பண்ணியிருக்காரு, அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா பார்க்கணும். பதிரானா, துசாரா, மதுசங்கா ரீசன்ட் டேஸில் கன்சிடரபிள் பிளேயராக இருக்கனால இந்த 3 பேசர் சைடு போகும்போது பினூர் ஃபெர்னாண்டோவுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது. இந்த 3 பேசரில் ஒருத்தரை எடுத்துட்டு சனக்காவுக்கான வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம். ஏன்னா தேவைப்பட்ட மேத்யூஸோட போலிங் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு பாயிண்ட் யோசிக்கிற மாதிரி இருக்குது. டசன் சனக்காவுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா பார்க்கணும். அகில தனஞ்சாய்க்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது, மேத்யூஸு போலிங்கில் ஆப்ஷனாக இருக்காரு. ஸ்பின்னர் பேஸில் யோசிக்கும் போது ஹசரங்கா தீக்ஷனாவுக்கு ஓவராக அகில தனஞ்சயாவை கண்டிப்பாக யோசிக்க மாட்டாங்க. கம்யூனிமெண்ட் இஸ் டீசன்ட் பிளேயர், நல்ல ஆல்ரவுண்டர், டாப் ஆர்டர் விளையாடக்கூடிய பிளேயர் இருந்தால் கூட நிசங்கா குசல் மெண்டிஸ் எல்லாம் கன்சிடரபிள் பிளேயராக இருக்கிறதுனால கம்யூனிமெண்டிஸ்க்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்லலாம். குசல் ஃபெராரை நிசங்கா ஓப்பன் பண்ணுவாங்க. குசல் ஃபெராரை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் ஸ்டார்ட் கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ரீசன்ட் டேஸில் அவரோட பர்ஃபார்மன்ஸு எமிரேட்ஸுக்கு நல்லா இருந்தது, அதை தொடர்ந்து அவரை ஓப்பன் பண்ண வைப்பாங்கன்னு தோணுது. இல்லை குசல் மெண்டிஸ் அண்ட் நிசங்கா ஓப்பன் பண்ணிவிட்டு குசல் ஃபெராரே ஒன் டவுன் ஒரு வரான்னு பார்க்கணும். சமர விக்ரமா, சரிதஸ் லங்கா, மேத்யூஸு, ஹசரங்கா, தீக்ஷனா, மதுசங்கா, பதிரானா, துசாரா அப்படின்ற இந்த 11 மேலே எதிர்பார்ப்பு இருக்குது. ஆப்கானிஸ்தான் குர்பாஸ் ஜட்ரான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓமர் சாயின், நைபு, நஜிபுல்லா ஜட்ரான், நபி, கரீம் ஜடன், குயிஸ் அகமது, நவீன் உல்ஹாக், நூர் அகமது, ஃபருக்கி அப்படின்ற இந்த 11 இருக்குங்கிற எதிர்பார்ப்பு. சராவுதீன் அஸ்ரஃபுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது. ஃபரீத் மாலிக் யோசிக்க மாட்டாங்கன்னு தோணுது. வாஃபர் முகமது ரைட்டாக மீடியம் டீசெண்டான போல. விக்கெட் கீப்பர் இஷாக்கு அண்டு சசாய், சசாயை ஓப்பன் பண்ண வைக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி ஜட்ரான் ரீசன்ட் டேஸில் ஓப்பன் பண்ண விரும்புறதுனால கேப்டன் அப்படின்றதுனாலே சசாய்க்கு வாய்ப்பு இருக்காதுன்னு தோணுது. லேட்டராக வேணால் யோசிக்கலாம். டம்புளா தான் இந்த மேட்ச். டம்புளாவில் ஒன் டே மேட்சஸ் நடந்திருக்கு, நிறைய லோ ஸ்கோர் மேட்ச்சு, சில நேரத்தில் ஹை ஸ்கோர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒன் டேயில் 216 தான் ஆவரேஜாக இருந்திருக்கு. அண்ட் டொமஸ்டிக்கில் கூட அதிகமாக டம்புளாவில் T20 நடத்தினதே இல்லை. லங்கா ப்ரீமியர் லீக்லாம் டம்புளாவில் நடந்ததில்லை அப்படின்ற அந்த இடம் தான் இருக்குது. இன்டர்நேஷ்னல் மேட்ச் இது வரைக்கும் நடந்ததில்லை. விமன் கிரிக்கெட்டில் 2-3 மேட்ச் நடந்திருக்கு, அது T20 பொறுத்த வரைக்கும் ஓகே. பட் கண்டிப்பாக இந்த இடத்துல எப்படி இருக்கும்னு ப்ரிடிக் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம். இனிஷியலாக கொஞ்சம் ஸ்விங் எதுவும் கிடைக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. சில லோக்கல் மேட்சஸ்லேருந்து பார்க்கும்போது நியூ பால் விக்கெட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம். ஸ்பின்னர்ஸுக்கு நிறைய டைம் ஃபேவரும் பண்ணியிருக்கு. ஜென்ரலாக ஸ்ரீலங்கா கிரவுண்ட் அப்படிங்கும்போது அந்த ஒரு விஷயத்தை தான் பண்ணும். அண்டு பார்த்துக்கலாம், பிளேயர் பேஸில் இந்த மேட்ச் பார்க்கணும். அண்டு பிச் பிஹேவியர் இதெல்லாமே ஆன் டைமில், அதே நேரத்தில் பிச் ரிப்போர்ட் ஆன் டைமில் கிடைச்சா நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நிஷாங்கா நல்ல ஃபார்மில் இருக்கா, ரீசெண்டாக ஒரு டபுள் செஞ்சுரி இந்த டீம் கேகின்ஸாக ஒன் டே கிரிக்கெட்டில். குசல் ஃபெராரே எம்ஏ எமிரேட்ஸுக்கு சூப்பராக விளையாண்டார், நல்லா ஸ்டார்ட் கொடுத்தார். குசல் மெண்டிஸு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இனிஷியலாக கொஞ்சம் தடுமாறுவார், செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா அவுட்புட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. டீசன்ட் பிளேயர், கொஞ்சம் டவுன் ட்ராக்ஸில் நல்லா விளையாடுவார். ட்ராக்கை பொறுத்து குசல் மெண்டிஸை செலக்ட் பண்ண பார்க்கணும். சமர விக்ரமா டீசெண்டான பிளேயர். அசலங்கா நல்ல ஃபார்மில் இருக்கார், டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகும் போதெல்லாம் இவரோட டச் வேறு லெவலில் இருக்குது, சூப்பரான வளர்ச்சி இவர்கிட்ட இருக்குது. மேத்யூஸோட செகண்ட் 2.0 அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி விளையாண்டுட்டு வராரு. ஆரம்பத்துலேருந்து அவரோட ரோல், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், மெச்சூரிட்டியை ஷோ பண்ணிட்டு தான் இருந்தார். இடையில கொஞ்சம் இன்ஜுரி கன்சர்ன் இந்த மாதிரி இடத்துல பவுல் பண்ணாமல் இருந்தார், அவ்வளவா வந்துட்டு ஃபிட்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருந்தார். திருப்பி உள்ளே வராரு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக எடுத்து வந்துட்டு இருக்காங்க, அது ஓகேவா ஃபீல் பண்ணலாம். ஹசரங்கா தீக்ஷனா பவுலிங் பேஸில் கண்டிப்பாக சூப்பர் போலர்ஸ், டவுட்டே கிடையாது, நிறைய பக்கம் போய் விளையாடுறாங்க. மதுசங்காவோட ரீசன்ட் எழுச்சி நல்லா இருக்குது. இருந்தாலும் ஒன் டே கிரிக்கெட்டில்
அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை, அந்த பர்டிகுலர் கிரவுண்ட் அவ்வளோவா ஸ்விங் கொடுக்கல, அதனால் சக்ஸஸ் கொடுக்கலன்னு சொல்லலாம். இனிஷியல் ஸ்விங் கிடைச்சா கண்டிப்பாக மதுசங்கா ரோல்குள்ளே வரலாம். பதினானா துசாரா ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் ஸ்லிங்கி ஆக்ஷன்ஸ், அந்த வகையில் பெஸ்ட்டாக பார்க்கலாம். ரெண்டு ஸ்லிங்கி ஆக்ஷனை செலக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்வி ஒரு இடத்துல இருக்குது, பார்க்கலாம். ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் டாப் ஆடலில் குர்பாஸ் ஜடர் நல்ல ஸ்டார்ட் அப்படின்றது கொடுக்க முடியும். ரெண்டு பேருமே ஒரு டீசன்ட் பிளேயர். இந்த ரெண்டு பேரும் வந்ததுக்கப்புறம் டாப் ஆடலில் ஒரு ஸ்டெபிலிட்டி கிடச்சிருக்கு இந்த டீமுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒமர் சாஹை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் எழுச்சி செம்மையாக இருக்குது, ஒரு யங்ஸ்டர் நல்ல போலிங் நல்ல பேட்டிங் கொடுக்குறாங்க, அவரை என்கரேஜ் பண்ணுறதுக்கு முழுமையாக பயன்படுத்தவும் பார்க்குறாங்க, அது வந்து அவருக்கு சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்கலாம். நைபு ஜட்ரான எக்ஸ்பீரியன்ஸு, நைபு இந்த இடத்துல இறங்குவாரா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது, பாசிபிளாக கொஞ்சம் லேட்டாக கூட வரலாம். பட் இந்த மாதிரி ஃபார்மெட்டில் அவர் கொஞ்சம் பெட்டர் அவுட் புட் கொடுக்குறார் ரீசன்ட் டேஸில், அந்த இடத்துல பாசிபிளாக நம்பர் ஃபோர் வரதுக்கான வாய்ப்பு. ஃபினிஷிங் ரோலாக ஜட்ரானை யோசிப்பாங்க. நபியோட பேட்டிங் ரீசெண்டாக நல்லாயிருக்கும், குறிப்பாக ஸ்ரீலங்காவுக்கு எகென்ஸ்டாக சூப்பராக இருந்துகிட்டு இருக்கு. கரீம் ஜானா டூயிஸ் ஆகும்போது டீசெண்டாக ஹேண்டியாக பேட்டிங்கில் பண்ணுவாங்க, போலிங் பேஸ்லேயும் ஹேண்டியாக யோசிக்கலாம். நவீனோட போலிங் நிறைய பக்கம் விளையாடுறதுனால எக்ஸ்பீரியன்ஸை ஷோ பண்ணுறாரு. நூர் அகமதோட போலிங் டீசெண்டாக இருந்துகிட்ருக்கு. ஃபருக்கி நியூ பால் ஸ்விங் கிடைச்சா கண்டிப்பாக பெட்டர். அண்ட் ஃபருக்கி அண்டு மதுசங்கா போன சீரியஸில் சிறப்பாக இல்லை, காரணம் இவங்க ரெண்டு பேருமே ஸ்விங்கில் ஸ்பெஷலிஸ்ட்டு, அந்த வகையில் தான் ஒன்டே கிரிக்கெட்டில் இவங்க ரெண்டு பேரும் பெரிய சக்ஸஸ் கொடுக்கல அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஒரு டைப் ஆஃப் பவுலரை எடுத்துகிட்டு போகணும் இந்த ட்ராக்குக்கு அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இந்த இடத்த சொல்லலாம். மதுசங்கா அண்ட் ஃபருக்கி போன சீரியஸில், அதாவது ஒன்டே சீரியஸில் சிறப்பாக பண்ணலை அப்படின்ற அந்த இடத்த. அண்டு ஸ்ரீலங்கா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, அவங்க தான் நல்லா விளையாண்டுட்டு வராங்க, அந்த கான்ஃபிடென்ட் எடுத்துகிட்டு வரலாம். அண்ட் ஆப்கானிஸ்தான் டிஃப்ரெண்ட் கேப்டன் அப்படின்ற அந்த இடத்துல இப்ராஹிம் ஜட்ரான் என்ன பண்ண போகிறாரு, சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு என்ன ஐடியா பண்ண போகிறாரு பார்க்கணும். ஸ்ரீலங்கா நியூ பாலர் மதுசங்கா வித் தீக்ஷணா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு. ரெண்டு ரைட் ஹேண்டர் அப்படின்னால தீக்ஷணா லேட்டாக கொண்டு வரலாம். ஸ்விங் எதுவும் கிடைச்சது அப்படின்னா மாத்யூஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, மதுசங்கா வித் மாத்யூஸ். பதினானா துசாரா மிடில் ஓவர்ஸில், துசாரா இனிஷியலாக வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, பதினானா லேட்டர் பேஸில் தான் நிறைய பயன்படுத்துவாங்க. ஹசரங்கா ஆஃப்டர் பவர்ப்ளே கண்டிப்பாக அவர் எடுத்துகிட்டு வந்துக்குவார். அண்டு ஆப்கானிஸ்தான் அப்படின்னு பார்க்கும்போது ஃபருக்கி வித் நவீன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். நவீனை பொறுத்த வரைக்கும் மிடில் பேஸ் அண்ட் லேட்டர் பேஸ்லாம் நல்லா பண்ணலாம், ரீசன்ட் டேஸில் அந்த பவர்ப்ளே போலிங் இம்ப்ரூவ்மெண்ட்டும் சூப்பராக இருந்துக்கிட்டு இருக்குது, அந்த வகையில் அவரை பயன்படுத்த பார்க்கலாம். ஒமர் சாய் நியூ பாலில் வீசி நிறைய டைம் பார்க்குறோம் ரீசன்ட் டேஸில், அந்த வகையில் ஃபருக்கி ஒமர் சாய் ஸ்டார்ட் பண்ணி நவீனை வச்சு என் பண்ணலாம். கரீம் ஜானட்டுக்கான ஓவர் குறைவாக இருக்கும், என் பேஸில் நல்லா பவுல் பண்ணுவார், குயிஸ் ஆகும்போது நூறு ஆகும்போது மிடில் பயன்படுத்துவாங்க. நபியோட போலிங் கண்டிப்பாக இருக்கும் எந்த இடத்துல அப்படின்னு பார்க்கணும், லெஃப்ட் ஹேண்டில் தொடர்ற இடத்துலலாம் நபியோட போலிங்கை எடுத்துகிட்டு வர பார்க்கலாம். ஹசரங்கா தீக்ஷனா பதினானா அவங்களோட முழுமையான ஒரு வீச வாய்ப்பு, குயிஸ் ஆகும்போது நவீன் உல்ஹாக் அண்ட் ஃபருக்கியோட முழுமையான ஓவர் எதிர்பார்க்கலாம். நவீன் அண்ட் ஃபருக்கியை முழுமையாக எதிர்பார்க்கலாம், மற்றவங்க எல்லாமே ஓவர்ஸை ஷேர் பண்ணி பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பதினானா துஷாரா இண்டோரில் எதிர்பார்க்குறோம், அண்டு நவீன் உல்ஹாக் ஃபருக்கியை இந்த பக்கம் எண்டில் எதிர்பார்க்குறோம். குசல் ஃபெராரே பதினானா ஜிஎல்பிக்கு கன்சிடர் பண்ணுங்கள், ரொம்ப குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேருமே டேலண்டட், வெளியிலலாம் விளையாடுறாங்க அப்படின்ற அந்த பேஸில் குயிஸ் ஆகும்போது ஃபருக்கியை குறைவாக எடுத்திருக்காங்க. ஆப்வியஸாக கியூஸ் ஒரு பாயிண்டில் யோசிக்கும் போது நிறைய ரைட் ஹேண்டர்ஸ், ஸோ அங்கே நல்ல அவுட் புட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. கூகுளி பால் இருக்குது லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகெயின்ஸ்டாக, அந்த வகையிலையுமே பெஸ்ட்டாக பார்க்கலாம். நிசங்கா ஹசரங்கா உமர் சாய கேப்டனாக நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க, டீசன்ட் சாய்ஸு ஸ்மால் லீக்ஸுக்கு. பதினானா நபி அண்டு நவீன் உல்ஹாக்கை கன்சிடர் பண்ணுங்கள். நவீனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பெரிய கிரவுண்டில் நல்ல போலிங் கொடுக்க முடியும், கிரவுண்ட் டைமென்ஷனை பார்க்கணும். ஏன்னா கிரவுண்டு பெருசு அப்படின்னா கூட பவுண்ட்ரி டைமென்ஷன் எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்ற இடம் ஸ்ரீலங்காவில் நிறைய டைம் மாறியும் கொடுத்துருக்காங்க, அந்த இடத்த பார்த்துக்குங்க. பெரிய டைமென்ஷனாக இருந்தால் இவரோட வேரியேஷன் எண்டில் விக்கெட் எடுத்து கொடுக்கலாம். பதினானா ஆப்வியஸாக டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்டாக ரீசன்ட் டேஸில் இருக்கார், நபியோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸுக்காக கொஞ்சம் யோசிக்கலாம். பதினானா அண்ட் நவீன் உல்ஹாக்க கேப்டனைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்கள். டீம் பாருங்கள், ஹசரங்கா உமர் சாய்க்கு இடையில கேப்டனைஸ் கேப்டனை ட்ரை பண்ணியிருக்கேன், ரெண்டு பேருமே டபுள் சாய்ஸ் பிளேயர், கண்டிப்பாக ஒரு கன்சிடரேஷன், அதில் டவுட்டே இல்லை. சூப்பர் பிளேயர்ஸு, கரண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது நல்லா இருந்துகிட்ருக்கு ரெண்டு பேர்த்துக்கிட்ட, ட்ரை பண்ணலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள், அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.